ஹே ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து லக்கி லாராவோட சேட்டையோடு சேர்த்து அவங்களுக்கு எப்படி நான் வந்து இப்போதைக்கு குளிப்பாட்டிகிட்ருக்கேன் அண்ட் என்னென்ன ஃபுட்ஸ்லாம் கொடுக்குறேன் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அவங்க வந்து ஈவினிங் டைம் ஆயிட்டாலே பகல் பூரா தூங்குறது. ஸோ அந்த மார்னிங் கொஞ்ச நேரம் நல்லா விளையாடுவாங்க. மார்னிங் ஒரு 5 மணிக்கே எந்திரிச்சிருவாங்க. எந்திரிச்சிட்டு நல்லா ஆட்டம் போடுவாங்க. ஒரு 8 மணி வரைக்கும் நல்லா ஆட்டம் போட்டுட்டு 9 மணி 10 மணி போல் சாப்பாடு சாப்பிட்டுட்டு மறுபடியும் தூங்கிடுவாங்க. ஸோ பகல் ஃபுல்லாக தூங்குவாங்க, எந்திரிப்பாங்க, சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க. இப்படியே தான் போயிட்டுருக்கும் பகல்லெல்லாம். அப்புறம் ஈவினிங் ஒரு கரெக்டாக 4 மணி ஆகிட்டால் போதும். ஸோ நல்லா அப்படியே ஆக்டிவ் ஆகிடுவாங்க. ஸோ அப்படியே விளையாட ஆரம்பிக்கிறது, அந்த டைமில் அம்மா அப்பா எல்லாம் வந்துடுவாங்களா, ஸோ அவங்க கூட நல்லா விளையாடுறது எல்லாம் பண்ணுவாங்க. நான் செம்ம சேட்டை அப்படின்னே சொல்லலாம், நல்லா சேட்டை பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து ஈவினிங் டைமில் இவங்க வந்து கொஞ்சம் வெளியில் விட்டேன், தண்ணியாக இருந்துச்சு, அந்த இடத்துல போய் படுத்துட்டாங்க. ஸோ படுத்து உடம்பெல்லாம் ஈரமாக்கி அப்படியே லக்கி தான், லக்கி வந்து படுத்துட்டாங்க. ஸோ இது வந்து நான் ஒரு 1 வீக் முன்னாடி இருந்தே வீடியோலாம் ஷூட் பண்ணி வச்சுருந்தது தான். ஸோ ஃபேஸ் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டு வந்துருச்சு. இது வந்து லக்கி அப்படியே படுத்துட்டு வீட்டுக்குள்ளே வந்து அப்படியே நல்லா தூக்கம், அப்படியே ஈரத்தோடு தூங்குறது. ஸோ உடம்பெல்லாம் அப்படியே அழுக்கழுக்காக இருந்துச்சா. ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போதைக்கு குளிப்பாட்டக்கூடாது. ஸோ அதனால் அவங்கள நாங்கள் கரெக்டாக இன்னையோட அவங்களுக்கு 50 நாள் ஆகிடுச்சு, 50 நாள் குட்டி தான். ஸோ 50 நாள் 60 நாள் மேலே தான் குளிப்பாட்டணும் அப்படின்றது நான் வந்து இருக்கேன். ஸோ என்ன ஆனாலும் 60 நாளுக்கு அப்புறம் தான் குளிப்பாட்டணும்னு இருக்கேன். பட் இவங்க குட்டி அப்படின்றனால பண்ணுற சேட்டை ஓவராக இருக்கும். அதனால் நாங்கள் பண்ணுறது வந்து டவல் பாத்து. ஸோ ஒரு கிளாத் எடுத்துகிட்டு, ஸோ அந்த கிளாத்தை நல்லா கொஞ்சம் சுடுதண்ணியாக, ரொம்ப சூடாக இல்லாமல் கொஞ்சம் கை தொடுற அளவுக்கு இருக்க ஹீட்டாக இருக்கிற தண்ணியை வச்சு நல்லா மேலெல்லாம் தொடச்சி விடுவாங்க. குழந்தைங்களை எப்படி தொடச்சி விட்டு பார்த்துப்பாங்களோ அதே மாதிரி தான். ஸோ ஒரு வாரத்தில் 4-5 டைம் தொடச்சி விட்ருவோம். சொல்லப்போனால் முடிஞ்ச அளவுக்கு ஒன் டே விட்டு ஒன் டே அந்த மாதிரி கண்டிப்பாக தொடச்சி விட்ருவோம். ஸோ அவங்க சண்டை போடுறது, அங்கிட்டு தண்ணிக்கு ஓடுறது அப்படி இப்படின்ட்டு உடம்புலாம் அழுக்காயிடுமா. ஸோ அதனால் ஒரு 2 டேஸ்க்கு ஒரு டைம் டவல் பாத் மாதிரி பண்ணிவிடுவோம். ஸோ சும்மா ஒரு சின்ன கர்ச்சீஃப் தான் அது. ஸோ அந்த கர்ச்சீஃபை வச்சு நல்லா தண்ணியில் முக்கி பிழிஞ்சு எடுத்து அதை வச்சு தொடச்சி எடுக்கிறது தான். ஸோ இதுதான் டவல் பாத்து. இப்படியே தான் இப்போ வந்து லக்கிக்கு டவல் பாத் போயிட்டுருக்கு. ஸோ அப்படியே நம்ம தொடச்சிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது, ஈரத்தோடையவும் நல்லா டவல் போட்டு நல்லா தொடச்சி விட்டு நல்லா தொடச்சி விட்டுறணும். ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா தொடச்சி விட்டுருங்க. ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தோம் அப்படின்னால ஒரு 5 நிமிஷம் கூட இருக்காது, ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நல்லா புஸ்ன்னு ஆகிடுவாங்க. ஸோ லக்கி வந்து நல்லா டவல் பாத் பண்ணிவிட்டு பொம்மை எடுத்து கடிச்சு விளாண்டுட்டுருக்காங்க. ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து லாராவுக்கு டவல் பாத் பண்ணுறப்ப லாரா போட்ட ஆட்டத்தை விட லக்கி போட்ட ஆட்டம்தான் ஓவர். ஸோ அந்த தண்ணிக்கிட்ட வர்றது, அம்மாவை சுற்றி சுற்றி வர்றது, என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறது, நான் கேமரா வச்சு ஷூட் பண்ணிகிட்ருந்தேன், மொபைல் வச்சு ஷூட் பண்ணிகிட்ருந்தேன் வீடியோ. ஸோ என்ன பண்ணுறேன்னு என்னைய வந்து பார்க்குறது, அப்புறம் இந்த தண்ணிக்குள்ளே எட்டி பார்க்குறது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப சேட்டை. ஸோ இப்போ வந்து இந்த வீடியோவில் நான் இப்போ பார்க்குறதுக்கும் அண்ட் இப்போ அவங்க இருக்கிறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அவங்க கொஞ்சம் ஓரளவுக்கு வளர்ந்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அது எனக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது தான் ஓரளவுக்கு தெரியுது. ஸோ அவங்க மூக்கு, காது, காதெல்லாம் வடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 2-3 டேஸ் முன்னாடிருந்து லக்கிக்கும் லாராவுக்கும் காது வடைக்க ஆரம்பிச்சிருச்சு. 40-50 நாளில் வந்து காது வடைக்க ஆரம்பிக்கணும். ஸோ அப்படி வடைக்க ஆரம்பித்தாலே அவங்க ப்யூர் ஒரிஜினல் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். ஸோ இவங்களுக்கு வந்து 45 நாள்லேருந்து 50 நாள் இந்த கேப்லேயே அவங்களுக்கு நல்லா வடைக்க ஆரம்பிச்சிருச்சு. காது லைட்டாக தான் காது வந்து வடைச்சிருக்கு. ஆனால் லாரா பார்க்க அழகாக அந்த காது வடைச்சதோட பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்தால் லாரா லக்கி ரெண்டு பேருமே. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், லக்கி இங்கிட்ட அங்கிட்ட ஓடிட்டே இருந்தான், டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் இருந்தான், செம்ம சேட்டை, என் கேமரா முன்னாடி வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறது எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தான், ஓவர் சேட்டை பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ லாரா லக்கி ரெண்டு பேர்த்தையும் நல்லா டபுள் பாத் பண்ணி அவங்கள நல்லா
தொடச்சி எடுத்து கொஞ்சம் காய வச்சுட்டு அப்படியே விளாட விட்டோம். ஸோ அப்புறம் மாடிக்கு கூப்பிட்டு போய் விளாட விட்டோம். கீழே வந்து ஈரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு கூட்டிகிட்டு போயிட்டோம். மாடியில் சரியான சேட்டை. ஆண்டவங்க வந்து பொம்மை அப்படின்னா அந்த பொம்மையை நல்லா கடிச்சு விளாட்றது. ஆனால் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பொம்மைக்கு தான் சண்டை போடுவாங்க. சேம் அதே மாதிரி ரெண்டு பொம்மை இருந்தாலும் அந்த பொம்மையை எடுக்க மாட்டாங்க. எந்த பொம்மை யார் வச்சுருக்காங்களோ அங்கே தான் போகிறது. அப்போ தானே சண்டை போட முடியும். செம்ம சண்டை போடுறாங்க, நல்லா கடிக்கிறாங்க. ஸோ நல்ல சேட்டை, செம்ம சேட்டை தான். பட் பார்க்க ரொம்ப க்யூட்டாக அழகாக நல்லா இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் அவள் பொம்மையை கடிச்சிட்ருக்கா, வந்து அவள் வந்து கடிச்சிட்டா லாரா. ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டிருந்தேன், லாரா லக்கி ரெண்டு பேரும் பொம்மையை கடிச்சிட்ருக்க மாதிரி. இது வந்து ரெட் கலர் பொம்மை வச்சுருக்குது லாரா, இங்கிட்ட எல்லோ கலர் பொம்மை வச்சு விளாட்றது லக்கி. ஸோ ஆளுக்கு ஒரு பொம்மை எடுத்துகிட்டு நல்லா கடிக்கிறாங்க, நல்லா சேட்டை பண்ணுறாங்க. பொம்மை வந்து யார் யார் வச்சுருக்காங்களோ அவங்கள்ட்ட தான், ஒரு பொம்மையை வச்சு தான் சண்டே ஆரம்பிப்பாங்க. சண்டே ஆரம்பிச்சுட்டு அப்படியே இது பண்ணுறது தான், இப்படியே தான் போயிட்டுருக்கு டெய்லியும். ஸோ அவங்களோட டெய்லி ரொட்டீன் என்ன, காலையில் எழுந்திருப்பாங்க, கொஞ்சம் நேரம் ஆட்டம் போட்டு பால் குடிச்சிட்டு பகல் பூரா படுப்பாங்க, நைட் ஆட்டம் இருக்கும். ஸோ இப்போ வந்து இவங்களுக்காக நான் வந்து ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன் அமேசானில். ஸோ என்ன அப்படின்னா அது வேறு ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு வந்து அந்த ஃபுட் பவுல் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ நான் என்ன பிளான் பண்ணி வாங்கினேன்னா ரெண்டு பவுல் வாங்கினேன். ஸோ ஒன்று வந்து பிங்க் கலர், ஒன்று வந்து ப்ளூ கலர். பிங்க் வந்து லாராவுக்கு, ப்ளூ வந்து லக்கிக்கு அப்படின்ட்டு. பட் இப்போ அப்படிலாம் இல்லை, எதுனாலும் பரவாயில்ல நாங்கள் சாப்பிடுவோம், எங்களுக்கு சோறு இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி தான். எந்த தட்டில் சோறு இருக்கோ அந்த தட்டில் அதிகமாக போய் சாப்பிட்றது. ஆனால் ரெண்டு பேரும் மேக்ஸிமம் ஒரே தட்டு தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நான் மாற்றி மாற்றி சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டேன். அண்டு இந்த பேட்டர்னும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, அதனால தான் நான் வாங்கியிருந்தேன். இது வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, க்யூட்டாக அழகாக. ஸோ தூங்கிட்டு இருந்தாங்க, ஸோ நான் அப்போ தான் பிரித்தேன், இல்லைனா பிரிக்க கூட விட்டுருக்க மாட்டாங்க, அவ்வளோ சேட்டப் பண்ணுறாங்க. ஸோ ஏதாவது ஒன்று கையில் எடுத்துட்டோம்னா போதும் அதை தேடி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு தனித்தனியாக வச்சேன், கொஞ்சம் குடித்தாங்க. அதுக்கப்புறம் லக்கி வந்து பார்த்தான், என்னடா என்னமோ குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தான். அவளுக்கு மட்டும் தனியாக இருக்குது, நமக்கு மட்டும் தனியாக இருக்குன்னு பார்த்தான். ஆனால் அப்படியே அதிலே போய் குடிச்சிட்டான். ஆனால் இப்போ வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே ஒரு பவுலில் தான் குடிக்கிறாங்க. ஸோ அதனால் ஒரு பவுலில் பால் வச்சேன் அப்படின்னா ஒரு பவுலில் சோறு. சோறு என்ன வைப்பேன் அப்படின்னா தயிர் சாதம் வைப்பேன். தயிர் சாதத்தில் கொஞ்சோண்டு லைட்டாக பால் மிக்ஸ் பண்ணிப்பேன். அவங்களுக்கு பால் வாடை இருந்தால் தான் ரொம்ப பிடிக்குது. அதுவும் சாப்பாடு வந்து நான் அப்படியே கொடுத்துட மாட்டேன், பிசைஞ்சு அப்படியே கொடுத்துட மாட்டேன். கொஞ்சம் மிக்சியில் போட்டு நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு லிக்விட் மாதிரி இருக்கிற மாதிரி தான் கொடுக்குறேன். ஏன்னா அவங்க வந்து சோறாக இருந்தால் முழுசு முழுசாக இருந்தால் அவங்க சாப்பிட மாட்டுறாங்க. ஸோ அதனால் நான் மிக்சியில் போட்டு நல்லா மிக்ஸ் கிரைண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ வந்து மாடிக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம். மாடியில் செம்ம சேட்டை, ரொம்ப சேட்டை பண்ணுறாங்க. அண்டு நான் வந்து இன்னும் வேக்சின் போடலை, கண்டிப்பாக வேக்சின் போடுறப்ப நான் வீடியோ ஷூட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா ஷூட் பண்ணி போடுறேன். வேக்சின் போடணும் அப்படின்ட்டே சொல்லிகிட்டு இருந்தோம். ஸோ இன்றைக்கி கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் வந்து பக்கத்துலேயே ஒரு பெட் கேர் இருந்தால் பக்கத்துலே பார்க்குறோம். ஸோ பக்கத்தில் எனக்கு தெரிஞ்சு இல்லை, அப்பா தேடி பார்த்துட்டு வந்தாங்க இல்லை. பட் இருந்தாலும் நான் கூகுளில் சர்ச் பண்ண வரைக்கும் ஒரு இது இருக்குது, போய் நான் இங்கே கால் பண்ணி கேட்டுட்டோ இல்லை நேரில் போய் பார்த்துட்டோ உங்களை கூப்பிட்டு போகணும் அப்படின்ட்டு தான் இருக்கேன். ஸோ ரெண்டு பேரையும் கூப்பிட்டு போகிறது அப்படின்றது தான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. வண்டியில் வச்சு எப்படி கூப்பிட்டு போகிறதுன்னு எங்களுக்கு தெரியலை. ஏன்னா அவங்கள கையில் தூக்கினோம் அப்படின்னாலே ரொம்ப நழுவுறாங்க. ஸோ ஆட்டோ இந்த மாதிரி தான் பிடிச்சிட்டு போகிற மாதிரி இருக்கும், ரொம்ப சேட்டை. அண்டு எப்படி இவங்களை ஊசி போட விட போகிறாங்களா என்னன்னு தெரியலை. ஏன்னா அவ்வளோ கடிக்கிறாங்க, சும்மா கடிக்கிறது அப்படின்னா ரொம்பலாம் கடிக்கிறது இல்லை, பொய்க்கடி மாதிரி கடிக்கிறாங்க. ஸோ பல்லு பட மாட்டேங்குது ஆனால் கடிக்கிறாங்க, செம்ம சேட்டை பண்ணுறாங்க. ஸோ நான் ஸ்பீடு வச்சிட்டேன், ஸோ அதனால தான் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக, சும்மாவே அவங்களே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் ஓடிட்டுருந்தாங்க. பட் நான் அதில் கொஞ்சம் ஸ்பீடு வச்சிட்டேன். ஸோ இப்போ அவங்களுக்கு ஆளுக்கு ஒரு புலி பொம்மை இருக்கா, ஸோ ஆளுக்கு ஒரு புலி பொம்மை எடுத்துகிட்டு அவங்க வந்து அந்த புலி பொம்மையோட வாழை தான் கடிக்கிறாங்க. ஸோ வாழை கடிச்சிட்டு அப்படியே இருந்தாங்க. ஸோ இவங்களுக்காக நான் ஒரு டாய் வேறு செஞ்சேன். டாய் அப்படின்னா என்னோடய டிஷர்ட், நான் வந்து ஒரு டிஷர்ட் யூஸ் பண்ணாமே போட்டு வச்சிட்டேன். ஸோ ரொம்ப நாளாச்சு, அந்த டிஷர்ட் வச்சு உங்களுக்காக ஒரு டாய் செஞ்சிருந்தேன். பட் நான் வீடியோ ஷூட் பண்ணலை. ஒரு வேளை வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக போடுறேன். அது என்ன அப்படின்றத நான் வீடியோட நடுவில் என்ன அப்படின்னு காட்டுறேன். ஸோ இந்த வீடியோஸ்லாம் அதுக்கு முன்னாடியே எடுத்தாச்சு. அண்டு பெல்ட் போடுறதுக்காக நான் உங்களுக்கு வந்து கழுத்தில் ஒரு ரிப்பன் மாதிரி இருந்துச்சு, அந்த கிஃப்ட்
கிஃப்டெல்லாம் கட்டுவோம்னா கிஃப்ட் பாக்ஸ்லாம் கட்டுற மாதிரி ஒரு ரிப்பன் இருந்துச்சு என்கிட்ட. ஸோ அதை எடுத்து லைட்டாக கட்டி விட்டுட்டேன். இப்போ வந்து அவங்களுக்கு பெல்ட் போட்டாச்சு, லக்கிக்கும் லாராவுக்கும். பெல்ட் போடுறதுக்கு 2 டேஸ் முன்னாடி இருந்தே அந்த ரிப்பன் மாதிரி கட்டி விட்டுட்டேன். முடிஞ்சால் நீங்கள் குட்டியிலேருந்தே கட்டலாம், பட் ரொம்ப லூஸாக இருக்கிற மாதிரி கட்டிக்கோங்க, டைட்டாக கட் பண்ணிடாதீங்க. இப்போ நான் தூக்கி வச்சு காட்டிகிட்ருக்கேன்னா, இந்த தான் நான் வந்து என்னோடய டிஷர்ட்டில் செஞ்சது. ஸோ டிஷர்ட்டோ இல்லை பனியன் கிளாத்தில் எதுலனாலும் செய்யலாம். ஸோ இது வந்து நல்லா கடிச்சிட்டு இருந்தாங்க. அங்கிட்டு பார்த்தீங்கன்னா லாராவுக்கு அந்த கலர் வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ அது வந்து காட்டன் இதில் பண்ணது. ஸோ அதை ரொம்ப கடிச்சிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி லக்கி என்னோடய கேமராவுக்கு தான் வந்துட்டு இருந்தான். ஸோ இப்போ அவன் மேலே போட்டுட்டேன், பட் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்றத மட்டும் அதோடையே போய் பால் குடிச்சிட்டு அதோடையே வந்து விளாண்டுட்டு இருந்தான். செம்ம சேட்டை அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் லக்கி ஓவர் சேட்டை, லாரா அதுக்கு மேலே சேட்டை. லாரா வந்து சும்மா லக்கி படுத்திருந்தாலும் என்ன பண்ணுவான் அப்படின்னா ஓடி போய் அவளை சண்டைக்கு கூப்பிடுறது. ஆனால் அதுக்காக லக்கியும் கொஞ்சம் குறைச்ச அப்படின்லாம் சொல்ல முடியாது. அவனும் லாரா தூங்குகிற டயத்தில் போய் அவளை டிஸ்டர்ப் பண்ணுவான், மாற்றி மாற்றி டிஸ்டர்ப் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி செடப்புன்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து அது எப்படி அப்படின்றத டீட்டெயிலாக நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ போடுறேன். அது ரொம்ப சிம்பிள் தான், பட் அவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நானும் நெட்டில் டாய்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ண வரைக்கும் இந்த மாதிரி டாய்ஸ் தான் வந்துச்சு. ஸோ ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. நம்மள்கிட்ட இருக்கிற கலரை வச்சு நான் பண்ணியிருந்தேன். அது வந்து 150, 200, 300 இந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு 50 ரூபாய்க்கு நீங்கள் டேமேஜ் டிஷர்ட் மட்டும் நீங்கள் கடையில் போய் கேட்டு வாங்கிட்டு வந்து அதை வச்சு கட் பண்ணி கூட செஞ்சிடலாம். ஸோ 50 ரூபாயிலே முடிஞ்சிடும். ரொம்ப சிம்பிள் தான், வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ பார்த்தீங்களா சண்டே ஆரம்பிச்சிட்டாங்க. அண்டு லாராவுக்கு சீரியல் பார்க்குறது ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன பண்ணுறாங்க அப்படின்றத நீங்களே பாருங்கள். பாக்கியலட்சுமி சீரியல் வந்து சீரியஸாக பார்த்துட்ருந்தாங்க. ஸோ நான் போனோன்னா அப்படியே டைவெர்ட் ஆகிட்டாங்க. ஸோ அவங்கள தனியாக விட்டோம் அப்படின்னா நல்லா பார்க்குறாங்க. அண்டு மூன் வாக்லாம் செம்மையாக பண்ணுறாங்க, நீங்களே பாருங்கள் எப்படி மூன் வாக் பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ லக்கி கூட சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. லக்கியை தூக்கிட்டேன்னா ஸோ லக்கி வேணும் இறக்கி விடு அப்படின்ட்டு மூன் வாக்கு அப்படியே காலை தூக்கி ரெண்டு கையை மட்டும் மேலே தூக்கிட்டு காலை வச்சு நடக்கிறது இந்த மாதிரிலாம் ரொம்ப அழகாக பண்ணுறாங்க. லாரா தான் பண்ணுறாங்க, லக்கி பண்ணல. லக்கி வந்து கொஞ்சம் என்ன சொல்ல, லாராவை விட கொஞ்சம் குண்டாக இருக்கிறதுனால அவனுக்கு அவர் ரொம்பலாம் பண்ண மாட்டான், ஓரளவுக்கு லைட் லைட்டாக பண்ணுவான். பட் லாரா வந்து ரொம்ப சூப்பராகவே பண்ணுவாள். அண்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லாரா லக்கி ரெண்டு பேருமே கூட்டு போய் வேக்சின் போட்டது, அந்த வீடியோவை இப்போ பாருங்க. பாப்பா நான் கால் பண்ணுமா அப்படின்னு, இல்லைம்மா இருப்பாங்க அவங்க கவர்மெண்ட் டாக்டர்னு போட்டிருக்கு வேலைக்கு போயிடுவாங்கன்னு சொன்னாங்க. பாப்பா பார்த்து வாய பிடிச்சுக்கோ. உனக்கு மட்டும் தானே அடங்குமா, அது சும்மா வீட்டில் இருக்க. இப்போ வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாச்சு. போயிட்டு வந்ததுக்கப்புறம் செம்ம கத்து லக்கிலாம். அண்ட் அவங்க ரெண்டு பேர் பேர்லேயும் அந்த கார்டு வந்து போட்டு கொடுத்துருந்தாங்க. இதில் என்ன ஊசி போட்டிருந்தாங்க அண்டு நெக்ஸ்ட்டு என்ன ஊசி எப்போ போடணும் அப்படின்றதையும் நமக்கு வந்து அதில் நோட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு நோட் பண்ணி அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ நாங்கள் ரெகுலராக அங்கே தான் போகிறதா ஐடியா இருக்கும். அண்ட் இது வந்து பப்பீஸ்க்காக 15 நாள் மேலே இருக்க பப்பீஸ்க்கு கொடுக்கறது. இது வந்து மில்க் பவுட்ரா இல்லை செர்லாக் மாதிரியா என்னென்னு தெரியல, பட் பப்பிக்கானது. அண்ட் இந்த சிரப் வந்து சாப்பிடும்போது சாப்பாட்டில் எப்போயாச்சும் ஒரு டைம் சாப்பிடும்போது மத்தியானம் நான் கொடுத்துட்ருக்கேன். ஒரு மூடி அளவுக்கு வந்து அவங்களுக்கு கலந்து கொடுக்கணும். அண்ட் ஒரு ஆளுக்கு ஒரு மூடி. அண்ட் இந்த சிரப் வந்து காலையில் எந்திரிச்சோன்னே வெறும் வயிற்றில், ஸோ இந்த நிப்பு இருக்குன்னா இதில் 2 ml எடுத்து ஒரு ஆளுக்கு 2 ml அப்படின்ற கணக்கில் எடுத்து அவங்களுக்கு மார்னிங் கொடுக்கணும். அண்ட் இன்னொரு சிரப் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த சிரப் வந்து நைட்டு தூங்கும்போது
தூங்குறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கொடுக்கணும் ஒரு மூடி அளவு, ஒரு மூடி கொடுக்கணும். ஸோ அதையும் நிப்பில் வச்சு தான் நான் கொடுத்தேன். ஸோ ஃப்ரைடே தான் நான் வந்து அவங்களுக்கு 50 நாள் ஆச்சு, ஃப்ரைடே தான் நான் வந்து போய் வேக்சின்லாம் போட்டு வந்தேன். அப்புறம் இது வந்து ஷாம்பு, ஆலோவேரா ஷாம்பு, அண்டு இதில் வந்து ஃப்ளேவர் வந்து லாவெண்டர் ஃப்ளேவர் அண்டு ஃப்ரூட் ஃப்ளேவர் இருந்துச்சு. நான் லாவெண்டர் ஃப்ளேவர் எடுத்தேன். அண்ட் அவங்களோட கார்டும் கொடுத்துருந்தாங்க. நான் திருமங்கலத்தில், அதாவது மதுரை திருமங்கலத்தில் இருக்கிற பிட்கேர் ஒன்று தான் போயிருந்தேன். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. யா ஓகே, டாட்டா, பை பாய்.